நிறைய நேரத்தில் நம்ம என்ன சொல்றோம்னா, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆஹா. நீங்க நம்ம வந்து அதை எங்க படிச்சிட்டோம்னா, யோவான் சுவிசேஷத்தில் படிச்சிட்டோம். ஒரு நிக்கதேமிட்ட கர்த்தர் சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் என்ன ஆகணும், மறுபடியும் பிறந்தா அவன் என்ன ஆயிடுவான், புது சிருஷ்டி ஆயிடுவான், பழையவைகள் ஒளிந்து போயின. ஆக்சுவலா கர்த்தர் யார்கிட்ட பேசுறான்ற கவனிக்கணும். கர்த்தர் ஒரு யூதன் இடத்துல பேசுகிறார். யூதன் இடத்துல பேசும்போது சொல்றாரு, யூ ஷுட் பி பார்ன் அகெய்ன், நீ மறுபடியும் பிறக்கணும்னு சொல்றாரு. ஆனா பவுல் புறஜாதிகளுக்கு பேசும்போது என்ன தெரியுமா சொல்றாரு, மறுபடியும் பிறக்கணும்னு சொல்ல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறான். ஆஹா, மறுபடியும் பிறக்கிறதுனா சர்வீஸ் பண்ணி உங்களை புதுப்பிக்கிறது, புது சிருஷ்டினா என்டையர்லி நியூ கிரியேஷன். நீங்க புதிதாக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்க புது சிருஷ்டி. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப வந்து ஒரு டேமேஜ் ஆன போனை கொண்டு போய் கடையில் கொடுத்து சர்வீஸ் பண்ணி கொடுத்தா மறுபடியும் பிறந்திருக்கிறது, அதை வாங்கி வச்சுட்டு வேற போனை கொடுத்தா புது சிருஷ்டி. கர்த்தர் உங்களெல்லாம் சொல்றாரு, நீங்களாம் புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள், பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாம். வேதம் சொல்லுது எப்படி சமாதானம் பண்ணார் தெரியுமா, தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து, நீங்களும் நானும் புதிய மனுஷனாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த புதிய மனுஷன் யார் தெரியுமா, சூப்பர் நேச்சுரல் மேன். பழைய ஏற்பாட்டிலலாம் பார்த்தீங்களா, என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் ஜனங்கள், அவங்க யூதர்கள். மற்றவங்களாம் வேற லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க, ரெண்டு தரம் இருந்துச்சு. இப்போ சிலுவையில் இருதரத்தாரையும் கர்த்தர் உண்டாக்கிட்டார். இப்போ சொல்கிறார், யூதன் இல்லை, கிரேக்கன் இல்லை, அடிமை இல்லை, சுயாதீனன் இல்லை, ஆணென்ற இல்லை, பெண்ணென்ற எல்லாரையும் கிறிஸ்துவுக்கள் அவர் ஒன்றாக்கி பகையாய் நின்ற சுவரை சிலுவையில் தகர்த்து போட்டு யாவரையும் கர்த்தர் ஒன்றாக்கி இருக்கிறார். இது ரொம்ப முக்கியம், என்ன தெரியுமா, ஃபெலோஷிப் வித் காட், தேவனோடு சேருகிற ஐக்கியம் சரீரத்தில் நடப்பதல்ல, அது ஆவியில் நடப்பது. யோவான்ல வாசிக்கிறோம், தேவன் எப்படி இருக்கிறார், ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள். இங்க ஒரு பிரதர் வராருன்னா அவருக்கு நான் ஹேண்ட் ஷேக் கொடுக்கலாம், அவரை ஹக் பண்ணலாம், பிரைஸ் லவ் பிரதர், ஐ லவ் யூ பிரதர்னு சொல்லலாம். ஆனா தேவனை கைப்பிடிக்கல, தேவனை கட்டி பிடிக்கல, ஆனா ஆவியில் அவரோட நான் இணைஞ்சிருக்கிறேன். I have fellowship with God. அவரோடு நான் கலந்திருக்கிறேன், அவர் எனக்குள் இருக்கிறார். My spirit fellowships with the spirit of God. என் ஆவி தேவனுடைய ஆவியோடு இணைந்திருக்கிறது. தேவனோடு இருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறான். நீங்க உங்களை கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப லிமிட் பண்றீங்கன்னு சொல்லுவேன் நான். நீங்க இந்த சரீரம் கிடையாது, இந்த சரீரத்துக்குள்ள குடியிருப்பவன் தான் நான். This body is not your limit. You are unlimited. நீங்கள் கட்டுக்கடங்காதவர்கள், நீங்கள் மிக வலிமை வாய்ந்தவர்கள். இந்த சரீரம் உங்களுடைய பலன் அல்ல, இந்த சரீரம் உங்க கெப்பாசிட்டி கிடையாது. யுவர் ரியல் பவர் என்ன தெரியுமா, யுவர் ஸ்பிரிட் பீயிங், ஆவி மனிதனா உள்ள இருக்கிறீங்க பாத்தீங்களா, நீங்க தாங்க பெரிய ஆளு. நீங்க உங்களை ஆவி மனுஷனா தான் பார்க்கணுமே ஒழிய இந்த சரீரத்தை வச்சு இடப்படக்கூடாது. யுவர் ஸ்பிரிட் இஸ் மைட்டியர் தென் யுவர் பாடி.